Today we can go to see input device. போன வீடியோஸில் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா காம்பனன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இன்ட்ரொடக்ஷன் டு கம்ப்யூட்டர்ஸ் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் மூணு வீடியோஸ் பார்த்துருக்கோம். ஸோ இந்த தடவை நம்ம பார்க்க போகிறது இன்ட்ரொடக்ஷன் டு கம்ப்யூட்டர்ஸில் இன்புட் டிவைஸ் பார்க்க போகிறோம். இன்புட் டிவைஸில் ஃபஸ்ட் டிவைஸ் கீபோர்ட். கீபோர்டில் ஒயர்டு ஆர் ஒயர்லெஸ் ஆர் வர்ச்சுவல் கீபோர்ட்ஸ்னு த்ரீ டைப்ஸ் ஆஃப் கீபோர்ட்ஸ் நமக்கு இருக்குது. த்ரீ டைப்ஸ் ஆஃப் கீபோர்ட்ஸ் நமக்கு இருக்குது. இட் இஸ் அ மோஸ்ட் காமன்லி இன்புட் டிவைஸ். இன்னைக்கு யூஸ் பண்ணுற இந்த கம்ப்யூட்டர்ஸில் நம்ம இன்புட் டிவைஸ்லேயே ரொம்ப காமனாக இருக்கிறது இந்த கீபோர்டு அப்படிங்கிறது. ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கீஸ் ஃபார் லெட்டர்ஸ் ஏ டு செட் லெட்டர்ஸ் இருக்கும். நம்பர்ஸ் 0 to 9 நம்பர்ஸ் இருக்கும். ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் டாட்டு கமா பேரந்தசிஸ் கர்லி பிரேசஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா அட் சிம்பிள் இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் நமக்கு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபங்க்ஷன் கீஸ் இருக்கும் F1, F2, F3. ஒவ்வொரு ஃபங்க்ஷன் கீஸும் ஒவ்வொரு பர்பஸ்க்கு யூஸ் ஆகும். F1ங்கிறது ஹெல்ப் டயலாக் பாக்ஸ் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். அது மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷன் கீஸும் ஒவ்வொரு பர்பஸ்க்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாடிஃபையர் கீஸ் இருக்கும். மாடிஃபையர் கீஸ்னால் கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ஆல்ட்டு இதெல்லாம் நமக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து வேறு ஒரு கீஸோடு நம்ம வந்து கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ்னால் சேவ் பண்ணும், ஒரு ஃபைலை வந்து சேவ் பண்ணும். இது மாடிஃபையர் கீஸ். தென் ஜிஓஐ கீஸ், என்டர் அண்ட் எடிட்டிங் கீஸ் இருக்கும். அதை பேக் ஸ்பேஸு டெலிட் கீஸ் இதெல்லாம் எடிட்டிங் கீஸு. அதுக்கப்புறம் லாக் கீஸ் இருக்குது. நியூமரிக் கீபேட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் கீஸு ஆரோ கீஸ் வந்து பார்த்துருப்பீங்க. லெஃப்ட்டு ரைட்டு அப் அண்ட் டவுன் வந்து மூவ் பண்ணுறதுக்கு நேவிகேஷன் கீஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி விண்டோ கீ வந்து இருக்கும். டேப் இது மாதிரி ஸ்பேஸ் பார் அதெல்லாம் வந்து நமக்கு சில கீஸ் வந்து இருக்கும். ஸோ இது ஒவ்வொரு கீஸும் ஒவ்வொரு பர்பஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ டைப் பண்ணுறது ஒரு லெட்டரை வந்து இன்புட்டாக கம்ப்யூட்டருக்குள்ளே பாஸ் பண்ணணும் இல்லை நம்பரை பாஸ் பண்ணணும் அப்படின்னோம்னா இந்த கீபோர்டு வழியாக தான் நம்ம என்ன பண்ண முடியும், டைப் பண்ணி கம்ப்யூட்டருக்குள்ளே ஃபீட் பண்ண முடியும். இதுதான் மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் இன்புட் டிவைஸ் என்னது கீபோர்டு. நெக்ஸ்ட்டு இன்புட் டிவைஸ் இஸ் மவுஸு. ஸோ மவுஸ் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ மவுஸ் இந்த பிக்சரில் இருக்கிறது தான் மவுஸு. ஸோ மவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒயரும் இருக்குது, ஒயர்டு மவுஸும் இருக்குது, ஒயர்லெஸ் மவுஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறாங்க இப்போது நம்ம டேஸில். இந்த மவுஸில் வந்து ரைட் கிளிக்கு லெஃப்ட் கிளிக்கு ஸ்க்ரோல் தி பேஜு இல்லைனா ஒரு டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணுறதுக்கோ இல்லை க்ளோஸ் பண்ணுறதுக்கோ இல்லை மினிமைஸ் மேக்ஸிமைஸ் எதை கிளிக் பண்ணுறதுக்கோ செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஐக்கானை செலக்ட் பண்ணுறதுக்கு மெனுஸை செலக்ட் பண்ணுறதுக்கு அண்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் நம்ம வந்து இந்த மவுஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ மவுஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மவுசஸ் அவைலபிள். என்னென்ன மவுசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் மவுஸ், ஆப்டிக்கல் மவுஸ், லேசர் மவுஸ், ஏர் மவுஸ், 3D மவுஸ், டாக்டிக்கல் மவுஸ் அண்ட் ஏரோக்னாமிக் மவுஸ், கேமிங் மவுஸ். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மவுசஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்கும். மூணு முதல்ல யூஸ் பண்ண மவுசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பால் வந்து ரொட்டேட் ஆகிட்ருக்கும். கீப் அதை மவுஸ் பேடில் பார்த்தீங்கன்னா அந்த பால் வந்து எங்கேயெல்லாம் ரொட்டேட் ஆகுதோ அந்த பால் ரொட்டேட் ஆக நம்மளோட பிக்சரில் நம்மளோட மானிட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த மவுஸ் பாயிண்டர் வந்து மூவ் ஆகும். ஓகே, ஸோ இப்படி தான் மவுஸ் இருந்தது. அதுக்கப்புறம் லேசர் லைட் மவுசஸ் வந்தது, ஆப்டிக்கல் மவுசஸ், லேசர் லைட் மவுசஸ் மாதிரி நிறைய மவுசஸ் வந்து நமக்கு நம்ம டேஸில் நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்கேனர். ஸோ ஸ்கேனர் பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் மிஷின் மாதிரி தான். ஸோ இந்த இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ரிட்டன் ஃபார்மேட்டில் இருக்கிற ஒரு டாக்குமெண்ட்டையோ இல்லை வந்து ஒரு ஃபோட்டோகிராஃப்ஸையோ டிஜிட்டல் ஃபார்மேட்டில் சேஞ்ச் பண்ணுறதுக்காக இந்த ஸ்கேனர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கேனர் வழியாக நமக்கு கம்ப்யூட்டருக்குள்ளே இன்புட்டை பாஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸ்கேனர்ஸ் ஆர் யூஸ் டு என்டர் த இன்ஃபர்மேஷன் டேரக்ட்லி இன் டு த கம்ப்யூட்டர்ஸ் மெமரி. மெமரியோட கம்ப்யூட்டரோட மெமரிக்கு டேரக்டாக இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்கேனர் வந்து கொண்டு போய் கொடுத்துரும். திஸ் டிவைஸ் ஒர்க்ஸ் லைக் எ ஜெராக்ஸ் மிஷின். எப்படி ஜெராக்ஸ் மிஷின் ஒர்க் பண்ணுதோ அதே மாதிரி தான் ஸ்கேனரும் நமக்கு ஒர்க் ஆகுது. ஜெராக்ஸ் மிஷின் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. தி ஸ்கேனர் கன்வெர்ட்ஸ் எனி டைப் ஆஃப் பிரிண்டட் ஆர் ரிட்டன் இன்ஃபர்மேஷன் இன்க்ளூடிங் ஃபோட்டோகிராஃபிக்ஸ் இன்டு எ டிஜிட்டல் ஃபார்மேட்டு. ஃபோட்டோகிராஃப்ஸோ இல்லை ரிட்டன் ஃபார்மேட்டில் இருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷனையோ அதை வந்து எந்த ஃபார்மேட்டுக்கு நமக்கு கன்வெர்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு விச் கேன் பி மேனிபுலேட்டட் பை த கம்ப்யூட்டர் மூலமாக நம்ம எடிட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் அதை வந்து பிரிண்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஸ்கேனர் இன்புட் டிவைஸ். த நெக்ஸ்ட் இன்புட் டிவைஸ் இஸ் அ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை இப்போ ஸ்கேனர் என்ன பண்ணோன்னா ஒவ்வொருத்தரோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து ரீட் பண்ணி கரெக்ட் பர்சன் தானா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணும். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இஸ் எ ஃபிங்கர் பிரிண்ட் ரெகனைசேஷன் டிவைஸ் யூஸ்டு ஃபார் கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி எக்யூப்டு வித் த ஃபிங்கர் பிரிண்ட் ரெகனைசேஷன் ஃபீச்சர் தட் யூசஸ் த பயோமெட்ரிக் டெக்னாலஜி. இன்னைக்கு நவ டேஸில் எல்லா ஆஃபீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் வச்சுருப்பாங்க. ஸோ அட்டெண்டன்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்க, பயோமெட்ரிக்கு ஜஸ்ட் நம்ம ஒரு ப்ரெஸ் பண்ணோம்னா நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு அது அட்டெண்டன்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா கேல்குலேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ரீடர் ஸ்கேனர் இஸ் எ வெரி சேஃப் அண்ட் கன்வீனியன்ட் டிவைஸ் ஃபார் செக்யூரிட்டி இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் பாஸ்வேர்ட் விச் இஸ் டு பி ஃப்ராட் அண்ட் இஸ் அ ஹார்டு டு ரிமெம்பர். நம்ம வந்து பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணோம்னா ஏ டு செட் லெட்டரில் இருக்கும், இல்லைன்னா நம்பர்ஸில் இருக்கும், இல்லை ஸ்பெஷல் கேரக்டர்ஸில் இருக்கும். இது வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பட் ஃபிங்கர் பிரிண்ட் அப்படிங்கிறது நம்ம அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்குமே டிஃபர் ஆகும், எப்படி டிஃபர் ஆகிருக்குன்னு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ அதனால் இது வந்து ரொம்ப செக்யூரபிளாக இருக்கும். ஏதாவது முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வச்சு ஒரு செக்யூரிட்டி பர்பஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த டிவைஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ராக் பால். ட்ராக் பால் வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா கேம்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுறது இந்த ட்ராக் பால். இது வந்து ஜாய்ஸ்டிக் எப்படியோ அந்த மாதிரி தான் இந்த ட்ராக் பால் அப்படிங்கிறதும். ஸோ ட்ராக் பால் இஸ் சிம்லர் டு அப் சைட் அண்ட் டவுன் டிசைன் ஆஃப் த மவுஸ். த யூசர் மூவ்ஸ் த பால் டைரக்ட்லி வைல் த டிவைஸ் இட்செல்ஃப் ரிமைன்ஸ் ஸ்டேஷ்னரி. த யூசர் ஸ்பின்ஸ் த பால் இன் வேரியஸ் various direction to navigate the screen. Then the ball வந்து rotate பண்ண நமக்கு என்ன ஆகும்னா ஸ்க்ரீனில் வந்து நம்மளோட பாயிண்டர் வந்து நமக்கு என்ன ஆகிட்டு இருக்குன்னா மாறிட்டு இருக்கும். ஓகே, இது ஒன் ஆஃப் த இன்புட் டிவைசஸ். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெட்டினல் ஸ்கேனர். ரெட்டினல் ஸ்கேனருங்கிறது நம்மளோட கண்ணில் இருக்கிற ரெட்டினல் வந்து அதை மட்டும் ரீட் பண்ணும். ஒவ்வொருத்தருக்கும் அது வந்து டிஃபர் ஆகும், ரெட்டினல் வந்து டிஃபர் ஆகும். ஸோ இதுவும் ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த இன்புட் டிவைஸ். திஸ் பெர்ஃபார்ம்ஸ் எ ரெட்டினல் ஸ்கேன் விச் இஸ் எ பயோமெட்ரிக் டெக்னிக் தட் யூசஸ் த யூனிக் பேட்டர்ன் ஆன் எ பர்சன்ஸ் ரெட்டினல் பிளட் வெசல்ஸ். ஓகே, ஸோ அந்த நம்ம ஒவ்வொருத்தரோட அந்த ரெட்டினல் இதையும் மட்டும் ஸ்கேன் பண்ணி கரெக்ட் பர்சன் தானா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த டிவைஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லைட் பென். லைட் பென் வந்து லைட் பென் இஸ் அ பாயிண்டிங் டிவைஸ் shaped pointing device shaped like a pen and is connected to monitor. The tip of the light pen contains a light sensitive element which detects the light from the screen, enabling the computer to identify the location of the pen on the screen. Light pens have the advantage of drawing directly into the screen, but this becomes hard to use and is also not accurate. The light pen pathina pointer pen madri da irukum. So the light pen moolama nama screen la monitor la direct ah nama varanjamna ad appadiye computer vande accept panikum. Okay, but idhila varayiradhu vande romba hard ah irukum. Idha the light pen oda யூசேஜ். இது வந்து மானிட்டரோட கனெக்ட் ஆகிருக்கும், ஒரு ஒயரில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். செகண்ட் பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பிளக்கை வந்து மானிட்டரோட கனெக்ட் பண்ணிடுவாங்க. சைன் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, டேரெக்டாக வரைகிறதுக்கு, ட்ராயிங் பண்ணுறதுக்கு, இது எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. இந்த லைட் பென் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இட் இஸ் ஒன் ஆஃப் த இன்புட் டிவைஸ். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடர். ஸோ அதோட எக்யூப்மெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுதான் ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடர் அப்படிங்கிறது. இட் இஸ் அ டிவைஸ் which detects the character printed or written on a paper with OCR. OCR na optical character reader na artham. A user can scan a page from a book. The computer will recognize the character in the page as a letters and punctuation marks and stores. The scanned document can be edited using a word processor. நம்ம வந்து புக்கில் இருக்கிற ஒரு பிரிண்டாக இருக்கிற புக்கில் இருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை டைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஓசிஆர் ஸ்கேனர் வச்சு என்ன பண்ணலாம், ஜஸ்ட் அப்படியே அதில் அப்படியே காமிச்சோம்னா அது டேரெக்டாக எதுக்குள்ளே போய் நமக்கு ஸ்டோர் ஆகினா கம்ப்யூட்டரோட மெமரியில் போய் ஸ்டோர் ஆகிடும். மெமரியில் ஸ்டோர் பண்ணதுக்கு அடுத்து நம்ம அதை எடிட் பண்ணிக்கலாம். நாட் ஓன்லி புக்கு, பேப்பரில் எழுதி வச்சது கூட நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ஓசிஆர் ஸ்கேனர் மூலமாக நம்ம கம்ப்யூட்டருக்குள்ளே டேரெக்டாக எடுத்துகிட்டு போகலாம், டைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது ஓசிஆர் அப்படிங்கிற இன்புட் டிவைஸ். So next input device is barcode
ஆர் கியூஆர் கோட் ரீடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கடையில் பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு ப்ராடக்ட்லேயும் இந்த மாதிரி கோடு இருக்கும். பிக்சரில் பாருங்கள், அந்த கோடு ஒரு கோடு இருக்குது பாருங்கள், அதை அப்படியே ஸ்கேன் பண்ணும். அப்போ ரெட் லைட் வந்து கிளிக் அப்படின்னு ஒரு சவுண்டு வரும். அது மூலமாக அதோட குவாலிட்டி என்ன, அதோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அதை வந்து ரீட் பண்ணிவிட்டு அதுக்குள்ள பில் போடுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கியூஆர் கோடுங்கிறது இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். கியூஆர் கோட் நம்ம புக்கில் பார்த்துருப்பீங்க. இதை நம்ம ரீட் பண்ணுறப்ப என்னாகுன்னா அதுக்கு உண்டான யூஆர்எல் வந்து நமக்கு கிடைக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, குயிக் ரெஸ்பான்ஸ் தான் கியூஆர் கோட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பிஆர் அப்படிங்கிறது பார்ப்போம். அதாவது பார் கோட், எ பார் கோட் இஸ் அ பேட்டன் பிரிண்டட் இன் லைன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் திக்னஸ். The barcode reader scans the information on the barcodes transmit to the computer for further processing. The system gives the fast and the error-free entry of information into the computer. அதாவது இந்த பார் கோட்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோடும் வந்து நமக்கு திக்னஸ் வந்து வேரி ஆயிருக்கும். ஒன்று சன்னமாக இருக்கும், ஒன்று திக்காக இருக்கும். ஓகே, ஸோ அது ஒவ்வொரு கோடும் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு அது ஸ்கேன் பண்ணுறப்ப கொடுக்கும். எதுக்கு கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டருக்குள்ளே கொடுக்கும். அப்போ கம்ப்யூட்டருக்குள்ளே கொடுக்குறப்ப நம்ம மேனுவலாக கொடுத்தோம்னா ஏதாவது எரர் வரதுக்கு சான்ஸ் இருக்கும். இந்த ஸ்கேன் மூலமாக நம்ம பண்ணுறதுனால எரர் வரதுக்கு சான்ஸே இருக்காது, எரர் ஃப்ரீயாக இருக்கும் அந்த இன்ஃபர்மேஷன். ஸோ அதுக்கு இந்த பார் கோட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸ் என்னங்கிறது நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவே நம்ம இந்த பார் கோட் ரீடரில் நம்ம சேவ் பண்ணி வச்சிட்டோம்னா அது ஸ்கேன் பண்ணுறப்ப அது கரெக்டாக அதோட இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு சொல்லிடும். ஓகே, ஸோ அதில் வந்து எரர் வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. ஓகே, ஸோ அதனால பார் கோட் ரீடர் வந்து எல்லா ப்ராடக்ட்லேயும் போட்டிருப்பாங்க, ஸ்கேன் பண்ணுறாங்க. ஓகே, திஸ் ஒன் இஸ் திஸ் ரீடர் இஸ் நோன் அஸ் பார் கோட் ரீடர். அடுத்து கியூஆர் கோட் ரீடர். கியூஆர் கோட் ரீடர், த கியூஆர் கோட் இஸ் த டூ டைமென்ஷன் பார் கோட் விச் கேன் பி ரீட் பை எ கேமரா அண்ட் ப்ராசஸ்ட் டு இன்டர்பிரிட் த இமேஜ். இது என்ன பண்ணும் அப்படின்னா கேமரா மூலமாக ப்ராசஸ் பண்ணி அந்த இமேஜில் என்ன இருக்குது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதோட இன்ஃபர்மேஷனை நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். இது இன்புட் டிவைஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இன்புட் டிவைஸ் இஸ் வாய்ஸ் இன்புட் சிஸ்டம். வாய்ஸ் இன்புட் சிஸ்டம், மைக்ரோஃபோன் சர்வ்ஸ் ஆஸ் எ வாய்ஸ் இன்புட் டிவைஸ். It captures the voice data and send it to the computer. Microphone பார்த்துருப்பீங்க, மைக்ரோஃபோன் வந்து இது என்ன பண்ணுன்னா நம்மளோட வாய்ஸை வந்து கம்ப்யூட்டருக்கு இன்புட்டாக வந்து பாஸ் பண்ணும். இட் கேப்சர்ஸ் த வாய்ஸ் டேட்டா அண்ட் சென்ட் இட் டு த கம்ப்யூட்டர். நம்மளோட வாய்ஸை கேப்சர் பண்ணி யாருக்கு செட் பண்ணுது, கம்ப்யூட்டருக்கு சென்ட் பண்ணும். இந்த பிக்சரில் இருக்கிறது தான் மைக்ரோஃபோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மைக் மாதிரி இருக்கு பாருங்கள், இந்த மைக்ரோஃபோன். இது வழியாக நம்ம பேசுறது எதில் போய் ஸ்டோர் ஆகுனா கம்ப்யூட்டரில் போய் ஸ்டோர் ஆகும். ஓகே, யூஸிங் த மைக்ரோஃபோன் அலாங் வித் த ஸ்பீச் ரெகனைசேஷன் சாஃப்ட்வேர் கேன் ஆஃபர் த கம்ப்ளீட்லி நியூ அப்ரோச் டு இன்புட் இன்ஃபர்மேஷன் டு த கம்ப்யூட்டர். ஓகே, ஸோ இது வந்து ஒரு இன்புட் டிவைஸ். இது மூலமாக நம்ம எதுக்கு கம்ப்யூட்டருக்கு வந்து ஒரு இன்புட் வந்து வாய்ஸ் இன்புட்டை வந்து நம்மளால் கொடுக்க முடியும். இது இந்த இன்புட் டிவைஸ். நெக்ஸ்ட் இன்புட் டிவைஸ் இஸ் டிஜிட்டல் கேமரா. இந்த வெப் கேமரான்னு சொல்லுவாங்க இல்லைனா டிஜிட்டல் கேமரா. இட் கேப்சர்ஸ் த இமேஜஸ் ஆர் வீடியோஸ் டைரக்ட்லி இன் த டிஜிட்டல் ஃபார்ம். இட் யூசஸ் தியர் சிசிடி சார்ஜ் கப்புள் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரானிக் சிப்பு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். When light falls on the chip through the lens, it converts the light rays into the digital format. இந்த லென்ஸில் வந்து லைட்டு கேப்சர் ஆகிறப்ப நமக்கு என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் ஆகும். டிஜிட்டல் ஃபார்மேட்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக கன்வெர்ட் ஆகும். ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக கன்வெர்ட் ஆனால் தான் நம்ம கம்ப்யூட்டரில் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்போ அந்த லைட் ரேஸ் எதுவோ கன்வெர்ட் ஆகுது, இந்த லென்ஸில் படுறப்போ நமக்கு டிஜிட்டல் ஃபார்மேட்டாக கன்வெர்ட் ஆகி நம்மளோட கம்ப்யூட்டரில் போய் ஸ்டோர் ஆகுது. ஸோ அது மூலமாக தான் நமக்கு இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் வந்து டேரெக்டாக கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ண முடியுது. இதுக்கு பேர் டிஜிட்டல் கேமரா இன்புட் டிவைஸ். நெக்ஸ்ட் இன்புட் டிவைஸ் இஸ் டச் ஸ்க்ரீன். டச் ஸ்க்ரீன் எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க, ஏடிஎம் மிஷினில் பார்த்துருப்பீங்க, மொபைல்ஸில் பார்த்துருப்பீங்க டச் ஸ்க்ரீன். கம்ப்யூட்டர்ஸ்லேயும் கூட டச் ஸ்க்ரீன் இருக்குது. டச் ஸ்க்ரீன் இஸ் அ டிஸ்பிளே டிவைஸ் தட் அலவுஸ் த யூசர் டு இன்ட்ராக்ட் வித் ஏ கம்ப்யூட்டர் பை யூசிங் த ஃபிங்கர். ஃபிங்கர் மூலமாக தொடுறதுனால மானிட்டரையோ இல்லை அந்த ஸ்க்ரீனை தொடுறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், கம்ப்யூட்டரோட இன்ட்ராக்ட் பண்ணுறோம். இட் கேன் பி குவைட் யூஸ்ஃபுல் ஆஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் டு எ மவுஸ் or a keyboard for navigating GUI. okay, so namu vandu
டச் ஸ்க்ரீன் வச்சுருந்தோம்னா ஒரு மவுஸையோ ஒரு கீபோர்டையோ வச்சு நம்ம யூஸ் பண்ணியிருக்கல, டேரெக்டாக நம்ம ஃபிங்கர் வச்சு என்ன பண்ணிடுவாங்க, இன்ட்ராக்ட் பண்ணுவோம், கம்ப்யூட்டரோட இன்ட்ராக்ட் பண்ணுவோம். டச் ஸ்க்ரீன்ஸ் ஆர் யூஸ்ட் ஆன் எ வைட் வெரைட்டி ஆஃப் டிவைசஸ் சச் அஸ் அ கம்ப்யூட்டர், லேப்டாப் மானிட்டர்ஸ், ஸ்மார்ட் ஃபோன்ஸ், டேப்லெட்ஸ், கேஷ் ரிஜிஸ்டர்ஸ், இன்ஃபர்மேஷன் கியோஸ்க் அப்படிங்கிறது தான் ஏடிஎம் மிஷின் மாதிரி இருக்கிறது. அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு என்கொயரி சிஸ்டம் மாதிரி, அதே மாதிரி ஏடிஎம் சிஸ்டம் மாதிரியும் ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அதில் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ரயில்ல ட்ரெயின் என்ன என்ன டைமுக்கு வரும், என்ன எந்த வந்துட்டுருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன், ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கெட் பண்ணிக்கலாம் அதுலேருந்து. அது மாதிரி ஏர்போர்ட்டில் வச்சுருப்பாங்க கியோஸ்க்கு, அதே மாதிரி பேங்க்ல வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் ஏடிஎம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வேற எங்கே டச் ஸ்க்ரீன் இருக்குன்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸில், அது மாதிரி டேப்ல வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், மானிட்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம், லேப்டாப்ல யூஸ் பண்ணுறோம். ஸோ எல்லா இடத்துலையும் நமக்கு டச் ஸ்க்ரீன் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ டச் ஸ்க்ரீன் வந்து நம்ம எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிங்கர் வந்து நம்ம டச் பண்ணுறப்போ அந்த டச் சென்சிட்டிவ் பார்ட்டில் பாடுறப்போ அது வந்து இன்புட்டாக பாஸ் பண்ணோம். எதுக்கு பாஸ் பண்ணோம்னா, நம்மளோட கம்ப்யூட்டருக்கு வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணி நமக்கு பாஸ் பண்ணிடும். ஸோ அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன டச் பண்ணிருக்கோங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ரியாக்ட் பண்ணும் கம்ப்யூட்டர். ஓகே, ஸோ திஸ் ஒன் இஸ் டச் ஸ்க்ரீன். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா இன்புட் டிவைஸ், டச் ஸ்க்ரீன், டிஜிட்டல் கேமரா, வாய்ஸ் இன்புட் சிஸ்டம், பார்கோட் அண்ட் கியூஆர் கோட் ரீடர், ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடர், லைட் பின் பார்த்துருக்கோம், ரெட்டினல் ஸ்கேனர், ட்ராக் பால், ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், மவுஸ், கீபோர்ட். ஸோ இதெல்லாமே இன்புட் டிவைஸ். நமக்கு இதில் ஒரு 5 மார்க் கேட்பாங்க, எனி 7 வந்து எழுதணும். இன்புட் டிவைஸ் எக்ஸ்பிளைன் அபவுட் இன்புட் டிவைஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க 5 மார்க்ஸில். அப்படி கேட்குறப்போ நமக்கு எனி செவன் இன்புட் டிவைஸ் வித் எக்ஸ்பிளனேஷனோட நமக்கு கொடுக்கணும். ஓகே, ஸோ அது மாதிரி 3 மார்க்ஸ்லேயே ஏதாவது ஒரு இன்புட் டிவைஸை ரைட்டர் ஷார்ட் நோட் வந்து கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.